அவங்களுக்கு ஃபில்டர் எப்படி போடுறது நான் சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் புதுசா ஃபில்டர் போடுறது எப்படின்னா ஃபில்டர் காஃபி இருக்கு இல்லைங்களா எந்த எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க அது ஒரு பெரிய ஸ்கூப்பில் ஒரு 4 ஸ்கூப் போட்டு பாயில்டு வாட்டர் ஊற்றுனீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஃபில்டர் நான் வந்து இன்னைக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபில்டர் வந்து ரீயூஸ் பண்ணி எப்படி புதுசாக ஃபில்டர் போடுறதுன்னு நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து நேற்று யூஸ் பண்ண ஃபில்டரு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு சாஸ் ஸ்பூன் வந்து இப்போ டெய்லி ஃபில்டர் போடுறதுனானே வீடியோக்கு மட்டும் நீங்களா கொஞ்சம் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் கழுவந்த நானு இல்லங்க நான் தான் கழுவணும் போய் சொல்றான் தண்ணி கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே இது நம்ம காஃபி பாருங்க இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த இதுவை நம்ம ஆல்ரெடி நம்ம காஃபி நியூ காஃபி பவுடர் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் வடிகட்டி இப்போ நம்ம இது ரெடி ஆகிடுச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் வெயிட் பண்ணலாம் ஓகே இது வந்து நம்ம காஃபி வந்து ரெடி ஆகட்டும் காஃபி ஃபில்டர் ரெடி ஆகட்டும் நம்ம போய் வாசல் பெருக்கிட்டு வந்துடலாம் கேப்பில் ஒரு குவிக் 5 மினிட்ஸ் ஃபேஸ் பேக் வந்து போட்டுடலாம் இதுக்கு நான் என்ன என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்னு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து டெய்லி யூஸ்வலாக மோஸ்ட்லி தவற மாட்டேன் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னா போட மாட்டேன் இப்போது என்னோடய ஃபேஸ் ஸ்கின்னுக்கு என்ன பேக் போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு கொஞ்சம் இது வந்து முல்தானி மட்டி இருக்கு இல்லைங்களா அது நெல்ல சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும் நெல்ல கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட வேண்டும் ரோஸ்
நம்ம போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தேன், செய்ய போறது நான் தான். ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்காங்க, கீழே பேஸ் பண்ணிட்டு திருவுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் வச்சுக்கலாம், நம்ம எங்கேயாச்சும் லாக் பண்ணிட்டு, இல்லைனா வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம ட்ரைபாட் கீழே நிற்க வச்சுக்கலாம். வச்சா மொபைல் ஃபோன் ஹோல்டர் மாதிரி இருக்கு. நம்ம இல்லை, ரெண்டுமே மொபைல் ஃபோன் ஹோல்டர் தான். ப்ளஸ் இந்த மாதிரி போர்ட்ரேட்டில் இருக்கும்போது மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து டிஎஸ்எல்ஆர்லாம் சொல்லியிருக்கலாம். அதே போல நம்மளோட வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இது வச்சுப்போம் ஸ்க்ரூ. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம லாக் பண்ணிக்கலாம். சரி ஓகே, அது நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிறேன். சைடுல இருக்குல பட்டன் காட்டு காட்டு, சைடு பட்டன் காட்டு. இங்க ஒரு பட்டன் இருக்கு, ஆன் பண்ணோனே. சோ ஏபி ஷட்டர் 3 னு வந்துருக்கு. கேமரா வந்து ஆபரேட் பண்ணும்போது இங்க ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்காங்க, iOS ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன். சோ ஆண்ட்ராய்டு பட்டன் ஆன் பண்றது, போட்டோக்கு கிளிக் பண்றதோ இல்ல வீடியோக்கு ஆன் பண்றதோ, இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஆன் பண்ணுது, ஆஃப் பண்ணுது. ஸ்டார்ட் கிளிக் பண்ணு. எதையாச்சும் சொல்லுண்டா. ஒரு பட்டன் கிளிக் பண்ணு, ஒரு போட்டோ எடுக்குதான்னு பார்க்கலாம். இன்னொன்று சூப்பராக கிளிக் ஆகுதுப்பா, நைஸாக நம்ம தெரியாத மாதிரியே அந்த ரிமோட்டை வச்சு ஆப்ரேட் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் போல. நான் நம்மளை தான் சொன்னேன். இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணு. சூப்பர், இங்கே பாருங்க, கிளிக் பண்ணுங்க. இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. Thank you so much for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேயோன் ஸ்பாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.